துவரம் பருப்பில் இட்லி வைக்க போகிறோம். அதுக்கு துவரம் பருப்பு ஒரு அரை கப்பு, இட்லி அரிசி ஒரு அரை கப், ரெண்டும் சேமாக எடுத்துக்கணும். எடுத்து ரெண்டும் ஒன்றாவே ஊற வச்சிடணும். நல்லா ஒரு 2 மணி நேரம் ஊறணும். நல்லா ஊறினப்புறம் அதை அப்படியே குற குறன்னு அரைச்சி வச்சிடணும். ரொம்ப கட்டியாக அப்படியே குற குறன்னு அரைச்சி வச்சிட்டோம்னா ஒரு 7-8 மணி நேரம் கழித்து அப்படியே நல்லா புளிச்சு வந்துடும், இட்லி மாவு புளிச்சு வர மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் தாளித்து கொட்டி இட்லி வைக்கணும். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, மோர் மிளகாய், இது ஒரு 4 எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை, வெங்காயம், எண்ணெய் ஊற்றி உப்பு போட்டு அந்த மாவுலேயே இது பண்ணி வச்சிடணும். எண்ணெய் ஊற்றி அப்படியே தாளிச்சிடணும். இப்போ நான் ஆல்ரெடி அந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கிற மாவே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை பாருங்கள், நல்லா புளிச்சிருக்கு பாருங்கள். ஒரு 8 மணி நேரம் 7 மணி நேரம் ஆச்சுன்னா நல்லா புளிச்சிடும். இந்த மாதிரி அரை அரை கப்பு தான் போட்டு ரெண்டு சேமாக போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதில் இட்லி வைக்கணும். இட்லி வைக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு தாளித்து கொட்டிக்கணும். முதல்ல இதில் கடாயை வச்சுருக்கேன். கேஸ் ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் விட்டு கடுகு போட்டாச்சு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, மோர் மிளகாய், கருவேப்பிலை, இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். பருப்புலாம் வறுபட்டதும் வெங்காயம் போட்டுக்கணும். பருப்பு வறுபட்டுடுச்சு, வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த மாவுலையே கொட்டி நல்லா கலந்து இட்லி தட்டில் நம்ம எப்பயும் இட்லி வைக்கிற மாதிரி கொடுக்க வேண்டியதுதான். பாருங்கள், தாளிச்சி கொட்டியாச்சு. இவ்வளோ நல்ல கலராக இருக்குது பாருங்கள். துவரம் பருப்புக்கு அந்த தாளிச்சி கொட்டினதுக்கும் இது அப்படியே நம்ம இட்லி தட்டில் நல்லா கலக்கிட்டு அப்படியே இட்லி ஊற்றி வைக்கணும். நல்லா குற குறன்னு அரைச்சிருக்கு. இது பாரு, கட்டியாக அரைச்சிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி அரைச்சி குற குறன்னு இருக்கணும், நைஸாக அரைக்கக்கூடாது. அரைச்சதான் இட்லி நல்லா சாஃப்டாக வரும். இப்போ நம்ம இட்லி வச்சுட்டு அப்புறம் பார்க்கலாம். இட்லி பாருங்கள், வேக போகுது, வெந்துச்சு. நார்மல் இட்லி விட இது ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ராவாக வேகணும். இது நார்மல் இட்லி ஒரு 8 நிமிஷம் 10 நிமிஷம் ஆச்சுன்னா இது 15 நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு. இது கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் எடுக்கணும். 10 நிமிஷம் ஆகிடுச்சு, 15 நிமிஷம் ஆஃப் பண்ணிவிட்டு இது பாருங்கள், நல்ல கலராக இருக்குது இந்த இட்லி. இது வந்து உரம்பருப்பு இட்லி ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, துவரம்பருப்பு இட்லி ரெடி ஆயிடுச்சு.